ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டெய்லரிங் ரிலேட்டடான விஷயம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஒரு கஸ்டமர் ஒரே ஒரு ப்ளவுஸ், அளவு ப்ளவுஸ் வந்து ஒரே ஒரு ப்ளவுஸ் தான், ஆனால் நிறைய ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதெல்லாம் எப்படி நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம வந்து தைக்கிறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ எனக்கு வந்து அவ்வளோவா இல்லை, 7 ப்ளவுஸ் தான். அதுல 4 வந்து சாதா ப்ளவுஸ், 4 வந்து நார்மல் ப்ளவுஸ், 3 ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் தைக்க போறோம். இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்குங்க. இது வந்து என்ன, இதுல வந்து இது இருக்குன்னா, அவங்க வந்து கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சாரீல வந்து அட்டாச் பண்ணணும். சாரீல அட்டாச் பண்றது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு சாரி, 3 சாரீல வந்து பிளவுசஸ் வந்து கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதுக்கு தனியா துணி வாங்கிட்டு வந்து அந்த துணியை வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கு. இதை வந்து நீங்களே வாங்கிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க வந்து போய் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனாலதான் எங்ககிட்ட வந்து சொல்லிட்டாங்க, நீங்களே வாங்கிட்டு வந்து தைச்சு கொடுக்குறதா இருந்தா தைச்சு கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல நான் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு என்ன என்ன பண்ண முடியும், நம்ம வந்து சரி நம்ம வந்து இப்போ வாங்கிட்டு வந்தாலும் அதை விட ஒரு 100 ரூபாய் இல்லைன்னா 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் லைனிங்ஸ், அப்புறமா நார்மல் பிளவுஸ் பீஸ் எல்லாமே நானே வாங்கிட்டு வந்துட்டு, அப்புறமா சாரீல வந்து உள்ள போடுற இல்லையா ஒரு மீட்டர் அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஷைனிங் பீஸ், ஷைனிங் துணியை வந்து நான் வாங்கிட்டு வந்து அட்டாச் பண்ண போறேன். இதெல்லாமே நான் வந்து எப்படி பண்ண போறேன் அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட வந்து காட்ட போறேன். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கிற ஒரு வீடியோ தான். இந்த மாதிரி நம்ம வந்து எப்படி எப்படியெல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணி தைக்கணும், எப்படி எப்படியெல்லாம் நம்ம வந்து எப்படி எப்படியெல்லாம் கஸ்டமரை வந்து துணி கொடுப்பாங்க, அண்ட் அளவு பிளவுஸ் நல்லா இல்லைனாலும் கண்டிப்பா சொல்றேன், இந்த அளவு பிளவுஸ் வந்து அவ்வளோவா அவங்க வந்து ரொம்ப குண்டா இருக்கிறதுனால அளவு பிளவுஸ் வந்து அவ்வளோவா ஃபினிஷிங் வந்து இல்லை. அது இருந்தாலும் நான் வந்து சுற்றளவு மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி நான் வந்து கட் பண்ண போறேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போதான் நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் புது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து 4 சாரீ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 சாரீல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, தனியாக இப்போ முந்தானி கிட்ட வந்து ப்ளவுஸ் வரும், இல்லைன்னா உள் சைடு வந்து ப்ளவுஸ் வரும். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ளவுஸ் வந்து தனியெல்லாம் கட் பண்ணாதீங்க, அதை அப்படியே ஓரம் தைச்சிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதெல்லாமே ரெடி பண்ணிட்டேன். முந்தானி கிட்ட இருக்கிற ப்ளவுஸை வந்து உள்ள வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இது எதனால அப்படின்னா, அவங்களுக்கு வந்து குண்டா இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து சாரீ வந்து பத்தாதனால அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நார்மல் துணி வந்து வாங்கிட்டு வந்து சொல்லிட்டாங்க. நார்மல் பிளவுஸோட துணியை நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க, சாரீ மேட்சிங் கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். 4 சாரீக்கும் நார்மல் பிளவுஸு வாங்கிட்டு வந்தாச்சு, அதை வந்து தனியாகவே எடுத்து வச்சுட்டேன். இப்போ 3 சாரீ வந்து பார்டர் சாரீ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 சாரீல வந்து என்ன பண்ணுறோம்னா, இப்போ பிளவுஸ் வந்து தனியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து பிளவுஸ் தனியாக கட் பண்ணதுக்கு அப்புறமா சாரீ கலர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர் இருக்கும் இல்லையா, க்ரீம் கலர்ல அதே கலர் துணியை வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சாரீ கலர் 3 வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. அந்த 1 மீட்டர் எடுத்து ஜாயின் பண்ணணும். அதை ஜாயின் பண்றது கண்டிப்பா வீடியோ வந்து போடுறேன். இப்போ பிளவுஸை நம்ம வந்து தனியா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த பிளவுஸ் கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இதை தான் நான் வந்து பிளவுஸ் தைக்க போறேன். இது வந்து தனியா வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சாரியோட துணி வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். தைக்கும் போது வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டா போதும். ஒரு சாரீ இந்த சாரியை ஃபுல்லா ஃபினிஷ் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா நம்ம பிளவுஸ் தைச்சிட்டு பால்ஸ் தைச்சிட்டு அப்புறமா துணியை வந்து அட்டாச் பண்ணணும். 1 மீட்டர் வந்து சாரீக்குள்ள வந்து அட்டாச் பண்ணணும். அது வந்து கண்டிப்பா ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா எதனால அப்படின்னா, குண்டா இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி சாரீ எல்லாம் யாராச்சும் வந்து கொடுத்தே தீருவாங்க. ஏன்னா ஒரு டெய்லர் கிட்ட அப்படின்னா நம்ம வந்து அவங்க சொல்ற விதம்ல நம்ம வந்து தைச்சாதான் ஒரு டெய்லர் இல்லையா. அதனால இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி நான் வந்து பால்ஸ், அப்புறமா லைனிங்கு, ஷைனிங் துணி, இதெல்லாமே ஒரே சாரீல அப்படியே நான் வந்து வச்சிடுறேன். இதே மாதிரி 3 சாரியும் வச்சுக்கிறேன். இது எந்தனால உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணி தைச்சா சீக்கிரமா முடியுமோ, ஒரு கரெக்ஷன் வந்து நம்ம வந்து மறுபடியும் தையலை வந்து பிரிச்சு ஸ்டிச் பண்ணாம பிளான் பண்ணி தைக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இன்னொரு சாரி, அதோட பால்ஸ் வந்து என்ன அப்படின்னு கலர் பார்த்துட்டு அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஷைனிங் துணியும் வச்சிடுறேன். ஷைனிங் துணியும் வச்சுட்டு பாருங்க, சாரீ கலரை நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்து தெரியுமா நமக்கு வந்து தெரியாது.
ஷைனிங் துணியும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி தைக்க வேண்டியதுதான். இப்போ இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் வந்து அளவு பிளவுஸ்ல அதுல ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன், சுற்றளவு மட்டும் வச்சுக்கிட்டே நான் வந்து எப்படி கட் பண்ண போறேன். 44 இன்ச்சஸ் பிளவுஸு, டோட்டல் வந்து சுற்றளவு 40 இன்ச்சஸ், 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா, ரெண்டு இந்த பக்கம் 2 இன்ச்சஸ், சைட்ல 2 இன்ச்சஸ் வரும். அதனால 44 இன்ச்சஸ் நமக்கு எப்படி நான் வந்து கட் பண்ண போறேன் அப்படின்னு வந்து காட்ட போறேன். முதல்ல நான் வந்து நான் 3 பிளவுஸ் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். 3 பிளவுஸ் தான் லைனிங் பிளவுஸ் மட்டும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நார்மல் பிளவுஸ் வந்து கண்டிப்பா நான் தைச்ச ஒரு பிளவுஸ்ல எப்படி கட்டிங் வந்து போடுறது அப்படின்னு சொல்ல போறேன். இதுல வந்து நான் பிளவுஸை வச்சு எப்படி கட் பண்ண போறேன் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டேன். நானே வந்து மார்க்கிங் வந்து 40 இன்ச்சஸ் பிளவுஸ்க்கு எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு வந்து கண்டிப்பா அடுத்த வீடியோல வரும். இப்போ நான் 3 பிளவுஸ் வந்து கட் பண்ண போறேன் இல்லையா, அது வந்து தைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதை வச்சு நார்மல் பிளவுஸ்ல பிளவுஸோட அளவு பிளவுஸ் வச்சு எப்படி கட் பண்றது அப்படின்னு வந்து கண்டிப்பா அடுத்த வீடியோல வரும். இந்த சாரீ ஃபுல்லாவும் நம்ம வந்து 7 பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்றதுக்குள்ள நீங்க வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து இந்த பிளவுஸ்லயே நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த கஸ்டமரோட பிளவுஸ் அண்ட் சாரீஸ்லயே நம்ம வந்து பார்க்க போறோம். முதல்ல நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, பிளவுஸ் கட்டிங்கான வீடியோ, பிளவுஸ் கட்டிங் எப்படி பண்றது அப்படின்னு வந்து காட்ட போறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து பால்ஸ் வந்து எப்படி தைக்கிறது, அப்புறமா உள்ள வந்து ஜாயின் பண்றோம் இல்லையா, அது சொன்னேன் இல்லையா, அது எப்படி தைக்கிறது அப்படின்னு வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறமா பிளவுஸ் ஸ்டிச்சிங், லைனிங் அட்டச் பண்றதெல்லாம் காட்டுறது இல்ல, பிளவுஸ் ஸ்டிச்சிங் மட்டும் காட்ட போறேன். அதுக்கப்புறமா அதை வச்சு நம்ம வந்து எப்படி நார்மல் பிளவுஸ் கட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறமா நார்மல் பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னு வந்து பார்க்க போறோம். இதெல்லாமே நீங்க வந்து கண்டிப்பா பார்க்கணும், நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்றது, அளவே இல்லாம நம்ம வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்றது எப்படின்னு வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நினைச்சாங்க யாராச்சும் நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்க, 44 இன்ச்சஸ் பிளவுஸை நம்ம வந்து ஈஸியான ஒரு மெத்தட்ல ஒரு நல்ல ட்ரிக் இதெல்லாமே தெரிஞ்சாலே போதும். நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சாலே போதும். நிறைய பிளவுஸ் வந்து நம்ம அளவே இல்லாம சுற்றளவு மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து கண்டிப்பா கட் பண்ணலாம். நிறைய ட்ரிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படியே நம்ம வந்து ஒருத்தரை பார்த்த உடனே அந்த அவங்களோட அளவு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதெல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா செஞ்சு.